பாருங்க, அதோட போக மேலே போனால் தான் இந்த ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உள்ள எக்ஸ்கர்ஷன் இருக்கும். அப்போ அப்படியே நாங்கள் சுற்றியாகவே உங்களுக்கு பார்த்தோம் சொல்லி இங்கே வந்தோம். அப்படியே உயரமான அந்த பில்டிங் தான் வந்து எக்ஸ்கர்ஷன் பார்க்குறது. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உள்ள எல்லா இதுவும் அதில் பார்க்கலாங்க. சுற்றியில் ஒரு அமரால் ஏதோ தட்டி அடிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சில ஒன்று பாருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். நான் தூரத்துலேருந்து உங்கள்கிட்ட காட்டினேன், பக்கத்தில் வந்துட்டோம். இது மை சைடு, இது வெளியில் வெளிப்பகுதி. வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்ப்போம் வாங்க. இதுதான் அப்படி உள்ளுக்கு போடுற முன் பகுதி, முன் சைடு பார்த்தீங்களா. என்ன இப்போ எப்படி இருக்குது, வாங்க நாங்கள் போவோம். போயிட்டு முன்னுக்குலேருந்து எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். பாருங்க, இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு இப்படியே தான் தான் போகிறது. இங்கே இதில் என்னென்னு அந்த பிளான்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ அப்படியே நாங்கள் மேலே அங்கே லிஃப்ட் இருக்குது, லிஃப்டில் ஏறி அப்படியே போவோம். பாருங்கள், நல்லா இருக்குது தானே. வாங்க இப்போ இதில் ஏறி மேலே போவோம். பாருங்க, தண்ணி வந்து எப்படி வருது, ஒரு நெட் மாதிரி வச்சுருக்குறாங்க மேலேருந்து. இதில் எப்படி தண்ணி வருதுன்னு, இது ஒரு டோம் இல்லாண்ணா. இது நாங்கள் இப்போ உள்ளுக்கால வந்தோம். உள்ளுக்கு இருந்து பார்க்கக்குல இப்படி இருக்குது, ஒரு டோம் ஒன்று. இதுலேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட். இதால் அப்படியே சுற்றி பார்க்க கொண்டு வந்தால் போய் பார்க்கணும். அந்த சைட்டில் தான் போகணும். இப்போ பாருங்க, நாங்கள் இதில் தான் இப்போ கீழே இந்த சப்பு எடுத்து போகிறோம். இப்படியே போயிட்டு மெயினாக உள்ளது.
பாருங்க, இதுவும் கொமர்ஸ் பேங்க் டவர் தான். அப்படியே தான் அங்கே வந்தது, அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக உள்ளது. இது வந்து ஒயிரோ டவர் பாருங்க, அந்த ஒயிரோ டவர் ஃபுல்லாக அப்படியே ஆஃபீஸ் ரூம்கள் தான், எல்லாமே ஆஃபீஸ் தான், எல்லாமே ஃபுல்லாக ஆஃபீஸ் தான் பாருங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மற்ற சைடில் தான் இந்த மைண்ட்ஸ் டவர் வந்து இங்கே இருக்குன்னு இருக்கீங்களா, அந்த எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து எல்லாம் அந்த ரோட் வேலை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. இது எல்லாம் இருக்காங்க, இதுதான் மைண்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் மைண்ட்ஸ். இந்த பக்கம் இருந்து மைண்ட் டவர் ஃபுல்லாக இதெல்லாம் வீட்டில் எப்படி இருக்குன்னு அந்த பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஆனால் கீழே வந்து ரோடு வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலர் இருக்கிறது தான் தண்ணி போகுது. மேலாரம் வச்சுருக்குறாங்க, கீழே ஊடி இது அழகான கலராக இருக்குதுனே இங்கே. அப்போ அந்த ப்ளூ கலர் தான் அங்கே போகிறவங்க தெரியுதானே. இங்கே பாருங்கள், இதில் தான் என் மகள் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த நடுவில் உள்ளதில் அந்த அந்த சைட் நடுவில் உள்ளதில் இது பாருங்கள் ஒரு பெரிய டவர். இது தான் நாங்கள் மற்ற சைட்லேருந்து பார்த்த இந்த கொமர்ஸ் பேங்க். இங்கே பாருங்கள், அழகாக அங்கே வந்து பார்க்கெல்லாம் வச்சுருக்குறாங்க நல்லா. இந்த சைடும் அப்படி தான், நல்லா உயரமான ஒரு பில்டிங் இருக்குது. இது என்னன்னு தெரியல, உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் பார்ப்பையே பார்த்தீங்களா, இது தான் தான் இந்த நடுவில் தெரியுது தானே. இது தான் மகள் வேலை செய்கிற இடம், எட்டு பொண்ணு வேலை செய்கிற இடம். இப்போ வாங்க, நான் இந்த மகள் வேலை செய்கிறத பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த ரோட்டில் தான் போகணும் இல்லைங்களா. இப்போ நான் சிக்னலில் நிற்கிறோம். அப்போ நாங்கள் எப்படியே நேராக போனால் அங்கே இருக்குது, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்தாருங்க, இங்கே நான் பக்கத்தில் நாங்கள் வந்தாச்சு. நான் மகளுக்குன்னா வேலை முடியலை, அங்கே உள்ளுக்கு இருக்கா, கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அங்கே வந்தோம். இப்போ பார்த்தீங்களா, இதில் தான் வேலை பண்ணுறோம் மகள். அப்போ அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருக்குது தானே. அங்கே பாருங்கள், அந்த பின்னுக்கு இன்னும் பழைய நல்ல ஒரு பில்டிங் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ வந்து அங்கே கொஞ்சம் ட்ரெஸ் அவங்களாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே வந்தோம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃபோ மாதிரி நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லா இருக்குது. பாருங்கள் இந்த அப்படி இருந்து அழகாக அந்த தண்ணி அந்த அதில் ஒழுங்க எல்லாம் இதில் இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல இடம் உண்டு, நல்ல டீசெண்டான நல்ல இடம், அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் போனாலும் நல்லா இங்கே வந்து ஃபெமிலியாக இருந்து நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்குது இங்கே இது அப்படியே. அப்புறம் இது வந்து இந்த வயசு போனவங்க இருந்து இதுக்கு பாடுவாங்க, எல்லாம் பாட்டு பாடி அவங்க எல்லாம் நல்லா ஃபெஸ்டிவல்லாம் செஞ்சு நல்லா பாடிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள். இதுவும் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அந்த பழைய டோம் சர்ச் ஒன்று. இவ்வளோ முடையினா இப்போ எல்லாம் வந்தாலும் ஒரு சைட்டு அந்த பழசை மறக்காமல் அப்படியே எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒன்று என்னன்னா அந்த உலகம் இருக்க 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்போ வந்து முதலாவது பாராளுமன்றம் வந்து இது தான், இவங்க தான் முதல் முதலாக எடுத்து இப்படி ஓட்டு போட்டு இப்படி செய்யணும் அப்படின்ட்டு முதலாக 1000 வருஷத்துக்கெல்லாம் முன்னுக்கு முதல் முதல் உலகத்திலேயே முதல் வந்த இடம் இது தான், நாங்கள் முதல் பாராளுமன்றம்ட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடணும் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னது இந்த இடம் தான். இது பாருங்கள், இது தான் மகள் வந்து தங்கியிருக்க இடம். ஏன்னா நாங்கள் இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அப்போ வேலை இங்கே செய்கிறனால கஷ்டம் தானே ஒவ்வொரு நாளும் அங்கே வந்துட்டு வர்றதுக்கு. அதனால் ஹோட்டலில் ரூம் எடுத்து இங்கே மகள் தங்கிட்டு இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அந்த வெயிலி வாரத்தில் இருந்துட்டு எப்பயாவது தான் வந்துட்டு. அதனால் நல்ல ஹோட்டல் தான், சூப்பராக இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே வந்ததையும் இங்கே நல்ல குளிர் ஜக்கெட்லாம் மாட்டி லக்கேஜ் அதுங்கெல்லாம் அப்படி மேலே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா இங்கே ஸ்க்ரீன் டெக்கெட்லாம் நல்லா போட்டுருக்காங்க. ஒரு ஆளுக்கு தங்குறதுனாலும் பாருங்கள், 900 ஒயிரோ நல்லா சூப்பராக இருக்குது இல்லையா, நல்லா இருக்குது. டெட்டெல்லாம் அங்கே இருக்குது, அதிலேருந்து சாப்பிட்லாம். ஆனால் அடுப்புகள் சமைக்கிறது அதெல்லாம் ஏதாவது டீ போட்டு அதெல்லாம் குடிக்கலாம். கீழே வந்து
பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் சாப்பாடு அப்படிலாம் அங்கே கீழே ஹோட்டலில் இருக்கலாம். ஆனால் நான் மகள் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு சாப்பாடுலாம் அங்கே வந்து சாப்பிட்டுருவாங்க. டீ இங்கே போட்டுருவாங்க, கீழே வந்து காலையில் சாப்பிட்டு ஒரு கீழே சாப்பிடுவாங்க. நல்லா பார்த்து மாதிரி இங்கே நிற்கணும், நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்து இருந்தால் கூட இந்த ஹோட்டல் வந்து சூப்பரான ஹோட்டலாக இருக்குது. நல்லா குடிக்க தண்ணி அதெல்லாம் அப்படியெல்லாம் எழுத்த வாக்கில் அப்படியே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நல்லா குளிக்கிறதுக்கு இந்த ஷவர் இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ இந்த கார்டு போட்டால் தான் கீழே போக முடியும். எல்லாரும் வரையலாது, நல்லா சேஃப்டியாக இருக்கிறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வந்து படிகளும் இந்த லிஃப்டில் தான் கீழே போகிறது. அந்த காட்டு கொடுத்தா தான் லிஃப்டே வேலை செய்யணும். கீழே வாங்க அப்படியே போயிட்டு எப்படி காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுங்கெல்லாம் வந்து பார்ப்போம். மீட்டிங் ரூம் இது முதல்ல பார்த்தனாங்க இது சென்ட்ரல் பேங்க். அதே மாதிரி வந்து பார்க்க நல்லா தெரியும், நல்ல பக்கத்தில் தான் ஹோட்டல் பின் பகுதியாக நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ இங்கே வந்தோம், நல்லா கொஞ்சம் இங்கே இருந்துச்சு. இதுதான் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து பாருங்கள், இதான் தான் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. கொஞ்சம் இருட்டானது எங்களுக்கு தெரியலை, நல்லா இருக்குது, அழகாக. நாங்கள் மகளும் வந்துட்டாங்க, நாங்கள்லாம் வந்து இப்போ சிந்தி ஏதோ பார்த்துட்டு அந்த பாருங்கள் இந்த ரோட்டில் இதாக இருக்குது, இருட்டாயிடுச்சு. இப்போ இதோட தான் நடந்து வந்துட்டுருக்கோம், சும்மா அப்படியே ஒரு போக் போன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ வாங்க, நாங்கள் இந்த யூரோப்பிய சென்ட்ரல் பேங்க்குள்ளே போயிட்டு சும்மா சுற்றி பார்ப்போம். அந்த போகிற இடம் இதெல்லாம் நீட்டாக போகணும். இப்போ நாங்கள் நடக்கிறது நல்லா தெரியுது, இதுக்குள்ள தான் போயிட்டு இங்கே இந்த காலில் அப்படி போயிட்டு இங்கால போகிறாங்க. ஆனால் இங்கே தான் இதுக்குள்ளே போகணும், அந்த கார்டு வச்சுட்டு சிப்பை போட்டு தான் போகணும். இதுலேருந்து இந்த இடத்துலாம் இதுதான் இது வழியாக போய் போகணும். இல்லையா சரிங்களா, இது இந்த பின் சைடு. நாங்கள் முத பார்த்து இது முன் சைடு, சாரி இது முன் சைடு, மற்றது முத நாங்கள் பார்த்தது பின் சைடு தான் முன்னுக்கு. சரிங்க, நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது, நைட் ஸ்கைன் லைன் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த
நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான பிரிட்ஜ் ஒன்று நல்லா இருக்குது. கீழே தண்ணியை பாருங்கள் நல்லா இருக்கு. இந்த அந்த பில்டிங்கெல்லாம் அங்கே நல்லா தெரியுது பாருங்க. நல்லதா பக்கத்தில் வாங்கிக்கேன். ஓகே எல்லாம் பார்த்துட்டோம், வாங்க போவோம். பாய், அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.